சென்னையில் நடந்த மாநாடு ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினாரு சிம்பு. மாநாடு படக்குழு பற்றி சந்தோஷமாக சிரித்து தான் பேசிகிட்டு இருந்தாரு. ஆனால் திடீர்னு எமோஷனல் ஆகி அழுதுட்டாரு. விழா மேடையில் சிம்பு இப்படி அழுவார்னு யாருமே எதிர்பார்க்கலை. நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி கண் கலங்கினாரு சிம்பு. சிம்பு அழுததை பார்த்த ரசிகர்களும் ஃபீல் பண்ணிட்டாங்க. தலைவா உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், அழாதீங்கன்னு ரசிகர்கள் தைரியமும் சொல்லியிருக்காங்க. தன் படம்னாலே பிரச்சனை வர்றது வழக்கமாயிடுச்சுன்றாரு சிம்பு. அதையெல்லாம் தாண்டி தான் சுரேஷ் காமாட்சி மாநாடு படத்தை தயாரித்ததாக சிம்பு தெரிவிச்சிருந்தாரு. மாநாடு பட விழாவில் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் ஆன்லைனில் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிகழ்ச்சிக்கு வந்த ரசிகர்களில் ஒருத்தர் அங்கே திரையிடப்பட்ட ட்ரெய்லரை தன்னோட செல்ஃபோனில் வீடியோ எடுத்து ஆன்லைனில் கசிய விட்டதால் பரபரப்பும் ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து பேசின சிம்பு எஸ்ஜே சூர்யா நடித்து பிச்சிட்டாருன்னு எஸ்ஜே சூர்யாவுக்கும் புகழாரம் சூட்டியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் யுவனை பற்றியும் சிம்பு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. யுவன் வந்து நண்பர், எனக்கு அப்பா மாதிரி, எல்லாமே அவர் தான். எனக்குன்னா யுவன் பயங்கரமாக வேலை செய்வார், நான் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் தாங்கிப்பார். உங்கள் நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணால் அந்த நட்சத்திரம் இருக்க பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னை தாங்கிக்கிற இதயமும் என்னை புரிஞ்சுக்கிற இதயமும் நீங்கள் தான் சார், அந்த அளவுக்கு ஒரு லவ் அப்படின்னு சிம்பு தெரிவிச்சிருந்தார். தயவு செஞ்சு ஓவராக நடிக்காதேன்னு நான் இந்த படத்தில் பிரேம்ஜிக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அந்த வசனம் எல்லாத்துக்குமே பிடிக்குன்னு சிம்பு பேசியிருந்தாரு.